பேர் கார்த்திக்ராஜ். நான் மதுரை மாவட்டம் பேரையர்லேருந்து வரேன். என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய பிஸ்னஸை வந்து ஒரு கிராமத்துலேருந்து யூஎஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போனது சார் தான். அதே போல் சில ஆக்ட்ரஸ்க்கும் என்னோடய பெட் அண்ட் பில்லோவும் சேல்ஸ் பண்ண அளவுக்கு கொண்டு போனது சார் தான். இந்த நான் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பிஸ்னஸ் வந்து தவந்து தான் போய்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு சார் வந்து என்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு. அது சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோட தொழில் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனி நேம் வந்து கார்த்திகேயன் சில்காட் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு வந்து என்னோட கம்பெனிக்கு நேம் வந்து அன்கான்னு சொல்லி என்னோட பிராண்டட் நேம் வச்சிருக்கேன், ANKA அன்கா. அதோட போக என்னோட ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கேன். அதோட ISI 9000 சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன். என்ன ஒரு டப்பாவில் கொஞ்சம் பஞ்சு இன்னைக்கு தலைவணி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இன்னும் கேரி பேக் வந்து எல்லாமே சிவாசியில் பிரிண்டிங் போய்கிட்டு இருக்கு. அதை நெக்ஸ்ட் டைம் வரும்போதுல நீட்டாக நான் கவரில் கொண்டு வந்துடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட இங்கே சென்னையில் ஏகப்பட்ட இளமஞ்சு பெட் கடை இருக்கும். எல்லாருமே நயம் இளமஞ்சு நயம் இளமஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே நயம் இளமஞ்சு கிடைக்குதான்னு பார்த்தா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 95% யார்கிட்டையும் இளமஞ்சு கிடையாதுங்க. ஒரு சில பேர் எங்களை மாதிரி தொழில் செய்கிற ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இளமஞ்சு இருக்குது. சில பேர் நினைப்பாங்க இளமஞ்சுனா ஒயிட்டாக இருக்கும், காட்டனும் ஒயிட்டாக தான் இருக்கும், இளமஞ்சு வந்து லைட் சாண்டில் கலரில் தாங்க இருக்கும். நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, A to Z, அதாவது நான் ரெண்டு மூணு மீட்டிங்கில் நான் பேசியிருக்கேன், A to Z, அதாவது காடுகளில் தோப்பில் பஞ்சு கொள்முதல் பண்ணி அதை வெயிலில் காய போட்டு தட்டி உடச்சி அதை ஜிஞ்சிங் மிஷினில் கொடுத்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து இளமஞ்சு தனியாக விதை தனியாக கோது தனியாக பிரித்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லெவலில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முத நான் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 3 பேர் தான் வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி 25 பேருக்கு மேலே என்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அது போக இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே ஆர்டர் கிடச்சிருக்கு. 150க்கு மேலே பெட் அண்ட் பில்லோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அடுத்த கட்டமாக பிராண்டடாக நான் கொண்டு போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கம்பெனி பெட்டுக்கும் ஓம் பெட்டுக்கும் என்னப்பா டிஃப்ரெண்ட்டு, ஃபோம் இருக்குது, காயர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. அதோட தீமைகளை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோம் எடுத்துக்கோங்க, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களே ஃபோம், அது என்றைக்காவது உள்ளே இருக்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபோம் பெட்டில் படுத்துருக்கீங்க, டீ காஃபி சிந்திடுது, இல்லை உங்கள் பையன் வந்து அதில் யூரின் போயிடுறான், அதை அப்படியே ஃபோம் பெட்டு உள்ளே வாங்கி வச்சு என்றைக்குமே அதோட கிருமிகளை வந்து மேலே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க, யார் வீட்லேயா ஏசி இல்லைனா என்றைக்காவது நீங்கள் வெயில் காலத்தில் அக்னி நட்சத்திரம் உங்கள் ஸ்ப்ரிங் பெட்டில் படுத்து பாருங்கள், ஏசி ஓடலைன்னா மட்டும் பாருங்கள், அதோட அதோட வெக்க வந்து அதிகமாக இருக்கும். காயர் எடுத்துக்கோங்க, பூராமே தேங்காய் நாருங்க, கெமிக்கல் பசை நிறையா யூஸ் பண்ணி மேலே கவர்ச்சியான துணியை போட்டு நல்ல பேக்கிங் பிஸ்கட் பேக்கிங் மாதிரி போட்டு சேல் பண்ணுவாங்க, அது எல்லாமே நெகட்டிவ் தான். இளமஞ்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது டீ காஃபி எதை சிந்தினாலும் சரி, அது உள்ளே வாங்கி வச்சு இளமஞ்சு தன்னைத்தானே சுத்திகரிக்கும், தன்னைத்தானே வந்து கிருமிகளை வந்து செரிமானம் பண்ணக்கூடியது. இதுவே நான் யூடியூப்பில் நான் கூகுளில் சர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து 31 வருஷத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவோட சேர்ந்து இப்போ 2 வருஷமாக நான் அதை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இளமஞ்சில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது அடுத்த லெவலாக ஒரு பிராண்டட் லெவலாக நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி பெட்டு கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், பெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், எங்கள் கம்பெனியோட பழைய பெட்டாக கொண்டு வாங்க, நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரோன்றாங்க. ஒரே ஒரு டவுட் என்னென்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, அவங்க பழைய பெட்டை வாங்கி அவங்க வீட்டுக்காக தூங்க போகிறாங்க, கிடையாதுங்க, அதை லைட்டாக போன வந்ததை பார்த்து திரும்ப உங்கள்கிட்ட தான் விற்க போகிறாங்க. யாரோ யூஸ் பண்ண பெட்டை யாரோ கடைசி வாங்கத்தான் போகிறாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் நடக்குது. அப்புறம் இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, கூலிங் ஜெல், எங்கள் பெட்டில் வந்து கூலிங் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் ஜெல் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சர் 50% வரைக்கும் ஈக்குவலாக வச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க. இதைத்தான் அந்த காலத்திலே சொன்னாங்க. இளமஞ்சு வந்து ஒரு துகில்னு சொல்லி அவையே சொல்லியிருக்காங்க. இளமஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை அதிகரிக்காமல் சமநிலையில் வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். இளமஞ்சில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வயசானவங்க, குழந்தைங்க, ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குன்னா முக்கியமாக ஒரிஜினல் இளமஞ்சு வாங்கினா மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அது எங்களை மாதிரி ஒரு சில பேர் தான் அந்த தொழில் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெருவில் போகிறீங்க, ஒரு இளமஞ்சு ரொம்ப ரேட்டு மட்டமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் யார்கிட்டையும் வாங்கிறாங்க, எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸ் கிடைக்கும். சமீபத்தில் ஒரு சென்னையிலேருந்து ஒரு பெட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார், தம்பி இது வரைக்கும் நான் வந்து ஏகப்பட்ட இளமஞ்சு பெட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், இளமஞ்சுனா என்னப்பான்னு கேட்குறாரு. அவர் வாங்கி சேல் பண்ணியிருக்காரா, ஆனால் என்னப்பான்னு என்கிட்ட கேட்குறாரு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இளமஞ்சு பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. எப்படி இன்னைக்கு வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு கருப்பட்டி இந்த மாதிரி உடலுக்கு நல்லதோ அதே போல தாங்க இளமஞ்சும் கலர் கலராக மெத்தைகள் வந்துச்சு. நம்மளோட பாரம்பரிய இந்த நம்ம இளமஞ்சு வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்ப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ பார்த்தீங்கன்னா தேக்கு கட்டில் தான் செய்யணும். தேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000
1.5 லட்சம் ரூபா வரைக்கும் தேக்கு கட்டில் பக்காவாக பண்ணுவாங்க. அதெல்லாம் ரைட், உட்டில் பண்ணுறீங்க, இயற்கை சார்ந்ததாக பண்ணுறீங்க, ரைட், ஓகே. முக்கியமாக உன்னை மறந்துட்டீங்க, யாருமே வெறுங்கட்டில் யாரும் படுக்க போகிறதில்லைங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டில் தான் படுக்க போகிறீங்க. அந்த பெட்டை எப்படி வாங்கணும் அப்படின்றது சில பேத்துக்கு தெரியறது இல்லை. அதனால தான் என்ன செய்கிறாங்க, புறமே கம்பெனி மேட்ரஸ் வாங்கி ஏமாறுறாங்க. என்றைக்குமே கம்பெனி மேட்ரஸ் வாங்காதீங்க, என்றைக்குமே எலாமஞ்சு தாங்க நல்லது. ஃபோமை விட எலாமஞ்சு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், ஒரிஜினல் என்றைக்குமே சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஹைதராபாத் போன்ற எல்லா இடங்கள்லேருந்து எனக்கு அதிகபட்ச ஆர்டர் வருது. அதே போக நான் இந்த எல்லாருக்கும் என்கிட்ட நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் கேட்டிருக்காங்க. இன்னும் மேலும் எனக்கு தேவைப்படுது, என்னோடய தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணுற அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. அதே போல் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9799177386. என்கிட்ட வந்து மொத்தமாக எல்லா மஞ்சாவும் கிடைக்கும், பெட்டாகவும் கிடைக்கும், சில்லறைக்கும் கிடைக்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எங்ககிட்ட என்னென்ன கிடைக்குன்னா, பில்லோ, பில்லோவில் வந்துட்டு ஒரு 3 டைப் இருக்குது. ரஜாய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டைப் இருக்குது. பெட்டு, ஆல் சைஸ் பெட்டும் நாங்கள் என்ன சைஸ் நீங்கள் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். அப்புறம் வந்து ஷோஃபா குஷன்ஸும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். தேங்க்யூ. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பேசக்கூடிய நண்பர்கள் பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. அதோடய லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.